வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையின் மிகவும் பிரசித்தமான பஞ்சலோக டாலர், புதுசா வந்திருக்கக்கூடிய மாடல்கள், அது மாதிரி பாத்தீங்கன்னா அலங்கார நகைகள், சாமிக்கு அலங்காரமா போடக்கூடிய நகைகள், கௌரி சங்கர் மாலைன்னு சொல்லுவோம், கௌரி சங்கரோட கௌரி சங்கர் மாலை, அதாவது நடராஜ சிவலிங்கம் இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய மாலைகள் நிறையவே வந்திருக்கு. சோ அத உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. இதுல ரொம்பவே அட்ராக்டிவான சின்ன மீனாட்சி வந்திருக்காங்க மினியேச்சர்ல, அதுவுமே நீங்க பார்த்தா ரொம்பவே எக்ஸைட் ஆவீங்க. சோ வாங்க இப்ப நம்ம பதிவுக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு டாலர் வகையில நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கக்கூடிய மதுரை வீரன் கருப்பசாமி முனீஸ்வரர் டாலரையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இந்த கருப்பசாமி டாலர் நிறைய பேரு கேட்டு வாங்குறாங்க. இதுல பெரிய சைஸ் இருக்கு. இத பத்தின பதிவு ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம், இருந்தாலும் திரும்ப காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். கருப்பசாமியிலேயே ரெண்டு சைஸ் டாலர். இப்ப நான் நீங்க நம்ம பார்த்தது கருப்பசாமி டாலர். இது வந்து பூசாரி மட்டும் இல்ல, கருப்பசாமிய விரும்பி கும்பிடக்கூடியவங்க, குல தெய்வமா வழிபடக்கூடியவங்களும் வாங்கி போடுறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் ஒரு கையில வந்து அருவாள் வச்சிருக்காரு, ஒரு கையில வந்து ஒரு ஈட்டி மாதிரி ஒன்று வந்து பிடிச்சிருக்காரு முனீஸ்வரர். அவருமே வந்து டாலர் வடிவில் இருக்காரு. அது மாதிரி மதுரை வீரனும் இப்போ டாலர்ல இருக்காங்க. அதை விட இன்னுமே ரொம்பவே பிரமாதமான ஒரு டாலர் இப்போ நம்மளுக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காயத்ரி தேவி ஷியாமலா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள், கலைகளுக்கெல்லாம் அதிபதி, அவங்க வந்து இப்போ டாலரில் கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்பவே அழகாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஷியாமலா ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அன்னையை வந்து நிறைய பேர் வழிபடுறாங்க. லலிதா உபாசனை பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து இந்த தேவியை வணங்காதவங்களே இருக்காது. அப்படிப்பட்ட ராஜ மாதங்கியான அம்பாளை டாலரா அவ்வளோ அழகா வந்து வடிவமைச்சிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வீணையை கையில ஏந்தி அம்பாள் வந்து அவ்வளோ அழகா எட்டு கரங்களோட காட்சி தர்றா. ரொம்பவே அழகா இருக்கு. வந்து டாலர் வடிவில் இருக்கிறது இன்னுமே அட்ராக்டிவா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமான். நம்ம மினியேச்சர்ல இவரை காமிச்சோம், அழகா விரி சடையோட இருக்கக்கூடிய எம்பெருமான், அவரை டாலரா போட்டுக்கிற மாதிரி, அப்படியே நடராஜரை டாலரா போட்டுக்கிற மாதிரி பின்னாடி வந்து ஒரே ஒரு ஹூக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நாம ரெட் கலர்ல கயர் போட்டுக்கிட்டாலும் சரி, அல்லது நம்மளுடைய செயின்ல கோர்த்துக்கிட்டாலும் சரி, இப்போ நான் மேலே வச்சு காட்டுறேன், ரொம்பவே அழகா இந்த மாதிரி இருப்பார் எம்பெருமான். அவரை வந்து நம்ம நெஞ்சோட வச்சுக்கலாம், அவ்வளோ அழகு. அவருமே வந்து இப்போ டாலர் வடிவில் நமக்கு கிடைக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா பகவதி அம்மன், கேரளாவில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன், அவங்களும் வந்து டாலராக கிடைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அம்பாளை கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி டாலர் வாங்கி அணிஞ்சிக்கிறாங்க. இதை தங்க செயினில் கோர்க்கலாமா, அந்த டவுட்டெல்லாம் வேண்டாம், கோர்த்துக்கலாம். நம்ம வந்து இது கருத்து இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா லெமன் வச்சு சீயக்காய் வச்சு ஒரு தீ தீச்சு விட்டு ஜஸ்ட்டு தொடச்சாலே போதும், திரும்பவும் அந்த பஞ்சலோகம் வந்து கலர் வந்துடும். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு பகவதி அம்மன் டாலர் இப்போ நம்மளுக்கு கிடைக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா சோட்டானிக்கரை பகவதின்னு சொல்கிறாங்க, அவங்களுமே இப்போ வந்து பகவதி அம்மன்லேயே இது ஒரு அம்மன், அவங்களும் இந்த வடிவமும் பகவதி அம்மன் தான். ஸோ அவங்களுமே வந்து நமக்கு இப்போ டாலர் வடிவில் இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அன்னை காமாட்சி, அவ்வளோ அழகாக டாலர் வடிவில் இருக்காங்க. ரொம்ப குட்டியாக, அதாவது ரொம்ப ரொம்ப குட்டின்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு இன்ச்சு உயரத்துக்கு இருக்கக்கூடிய அம்பாள், ஆனால் அவ்வளோ தெளிவாக அழகாக இருக்காங்க. இவங்களுமே இப்போ வந்து டாலர் வடிவில் இருக்காங்க. அது மாதிரி இது உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேனா அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை, பட் எனக்கு இதை காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் வணங்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுதர்சன சக்கரத்தை வச்சுருப்பாங்க. பின்னாடி நரசிம்மர் உட்கார்ந்துருக்காரு, முன்னாடி வந்துட்டு சக்கரத்தாழ்வார் இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகானது. இதை வந்து நம்ம டாலராக அணிஞ்சிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க.
அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது, இதை போன பதிவில் காமிச்சோம், நான் அப்போ சாம்பிள்க்குன்னு வந்திருந்ததுனால இப்போ அப்போ இல்லாமல் இருந்தது, திரும்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. காளி, அதுவும் சிவனை மேலே வந்து காலை வச்சிட்ருக்கிற மாதிரியான காளி. இந்த காளி உருவத்துக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாள் வந்து என்ன பண்ணியும் அவங்களோட அந்த உத்ர தாண்டவம் வந்து குறையவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்கள வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறது அப்படின்றதுனால சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா தரையில் படுத்துருவாராம். அவங்க தெரியாமல் அந்த கோபமாக ஆடி வரும்போது சாமி மேலே காலை வைக்கிறாங்க. ஐயோ, நான் அவர் மேலே காலை வச்சிட்டேன்னா அந்த ஒரு கணம் வந்து அந்த ஆக்ரோஷம் எல்லாம் வந்து குறைஞ்சி பணிஞ்சிடுறாங்களாம். ஸோ அந்த கூலம்தான் இது. நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க, அதுவும் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த உருவம் வந்து ரொம்பவே விரும்பி கும்பிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த காளி டாலர் ரொம்பவே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது, ரொம்ப ஆசையாக கேட்டு வாங்குறாங்க. நல்ல பெரிய டாலர் இது. அடுத்ததாக இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய சங்கு. சங்கு வந்து டாலரில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இதை ஸ்டைலாகவும் போட்டுக்கலாம். சங்குன்றது பெருமாளோட யாபகார்த்தமாக அவருடைய நினைவாக போட்டுக்கக்கூடிய விஷயமாகவும் போட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி வேணாலும் இதை வந்து அணிஞ்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்னதாக பைரவர். பைரவர் வந்து நிறைய பேர் இப்போ கேட்டு வாங்குறாங்க, 3 இன்ச்சு 6 இன்ச்சுன்னு. அதுலேயுமே மினியேச்சர் ரொம்ப குட்டியாக அழகாக, ஆல்ரெடி காமிச்ச சைஸை விட இது ரொம்பவே சின்னது. இந்த பைரவரும் இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்கார். மாதிரி இந்த வேல் சூளம் உங்களுக்கு காமிச்சிருப்போம். நான் அந்த சூளம் வந்து இந்த சைஸில் இப்போ தான் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 4 இன்ச் உயரத்துலேயும் 6 இன்ச் உயரத்துலேயும் இருக்கக்கூடிய சூளம். வேல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒர்க்கோடு இருக்கக்கூடிய வேல். வேலை கையிலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாக்கெட்லேயே வேல் வச்சுக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா வேலுக்கு அவ்வளோ பவர். அந்த வேல் வந்து பஞ்சலோகத்தில் அழகாக நல்ல எம்போஸ்டாக அதில் திருநீர் பட்டை ஒரு சின்ன பொட்டு மாதிரியான ஒரு ஸ்டோனு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓம், இதெல்லாமே வச்ச வேல் டாலர். சாரி, வேல் வந்து கையில் வச்சுக்கிற மாதிரியான வேல். இதில் வந்து நம்மளுக்கு வந்து 4 இன்ச்சில் இருக்குது, 6 இன்ச்லேயும் இருக்குது. அது மாதிரி அந்த வேல் வந்து காரில் ஒட்டி வச்சுக்கிற மாதிரி குட்டியான சைஸு. இது வந்து இப்போ ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாண்டில் வரலை. இந்த ஸ்டாண்டுமே அழகாக தாமரை வடிவில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ரொம்பவே எனக்கு ரொம்பவே பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போன மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் வந்து அவ்வளோ அழகாக குட்டியாக ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. மினியேச்சரில் அம்பாள் வந்து தாமரையிலிருந்து வந்தவன் சொல்லுவாங்க. ஸோ அவளை வந்து அவ்வளோ அழகாக வந்து தாமரை வடிவிலான ஒரு பீடத்தில் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. 2 வடிவத்தில் கிடைக்கிறாங்க. அதாவது பீடம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு, அம்பாள் டிஃப்ரெண்ட் இல்லை. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எவ்வளோ அழகாக ஒர்க் இருக்குன்னு. அது மாதிரி மகாமேருவில் வரக்கூடிய அந்த பீடம் மாதிரி கொடுத்து அது மேலே அம்பாளை நிப்பாட்டியிருக்காங்க. மீனாட்சி அம்மன் அவ்வளோ அழகாக கையில் கிளி ஏந்தி அந்த கால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அகட்டி அம்பாள் வந்து ஒரு பக்கம் இடுப்பு தூக்குனாப்பில் இருக்கும். அதுவுமே இவ்வளோண்டு சிலையில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. மீனாட்சி அம்மன் வந்து அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், பார்த்தா நம்மளால் திரும்பவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மனசை கொள்ளை கொள்ளக்கூடிய அன்னை இவ்வளோ சின்ன உருவத்தில் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம், ரொம்ப அழகாகவும் இருக்குது. அடுத்ததான் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கருங்காலி மாலை. கருங்காலியில் வந்து வில்வ இலை இது எல்லாமே வந்து வச்சு ஒரு மாலை. இது வந்து அலங்காரத்துக்காக செய்யப்பட்ட மாலை. இதை வந்து நம்ம சாமிக்கு வந்து இப்படி நம்ம அணியும் போது இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கும். அவ்வளோ அழகாக வந்து கரெக்டாக அந்த வில்வ இலை வந்து உட்காருது. இதை வந்து நம்ம சிவலிங்கத்துக்கோ அல்லது சுவாமி அலங்காரத்துக்கோ வந்து அவ்வளோ அழகாக பயன்படுத்தலாம். ஒரு சில சிவாச்சாரியர்களும் போடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து கும்பாபிஷேகம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா சிவாச்சாரியர்களும் இதை வந்து அணிஞ்சிக்கிறாங்க. அதை பார்க்கவே நமக்குமே வந்து அவங்களே சிவஸ்வரூபமாக இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை தரக்கூடியது. இதில் இன்னுமே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த டாலர் மட்டும் வேணும் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னாலும் எங்களால் தனியாக கொடுக்க முடியும். இந்த டாலர் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாலர் நடராஜர் இது பார்த்திங்கன்னா தெரியும். இதில் 2 வில்வ இலை ஒரு இந்த பக்கமும் வச்சு ஒரு பக்கம் வந்து
ரெண்டு பக்கமும் நந்தி வச்சு கீழே கௌரி சங்கம் குப்பி வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இதுவுமே வந்து தனியாகவும் கொடுக்க முடியும். நாங்கள் வந்து ருத்ராட்சத்தில் கோர்த்துக்கிறோம் அப்படின்றவங்களும் கோர்த்துக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி கப்பு கட்டியிருக்கோம் இல்லையா, இதுவுமே உங்களுக்கு தனியாக வேணும்னா நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். கால் பண்ணி நீங்கள் தனியாக எங்ககிட்ட கேட்டிங்கனாலும் தருவோம். அதை மாதிரி இந்த வில்வ இலை ஒரு சில பேர் 108 அந்த மாதிரி கேட்குறாங்க அர்ச்சனைக்காக. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க, எங்களுக்கு மலர் தினமும் கிடைக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வில்வ இலையை கூட அர்ச்சனைக்காக பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட இந்த வில்வ இலையை வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த வில்வ இலை வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது மாதிரி நடுவில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்துக்காக செய்யக்கூடிய பஞ்சலோக பட்டன்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம், உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தருவோம். பட் அது கொஞ்சம் டைமும் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அது மாதிரி அடுத்ததை நாம் பார்க்க இருக்கிறது எப்படி நடராஜர் காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி முருகப்பெருமான். இந்த டாலர் பார்த்தீங்கனாலே தெரியும், முருகர் சைட்லெல்லாம் ரெண்டு ருத்ராட்சம், குட்டி குட்டி ருத்ராட்சம், வில்வ இலை இதெல்லாமே தொங்கி தொங்குது. அது மாதிரி கீழே கௌரி சங்கம் குப்பி, மேலே நந்தி, ரொம்பவே அழகாக இருக்கார். மயில் மேலே இருக்கக்கூடிய முருகர். இது வந்து கருப்பு ருத்ராட்சத்தில் இது வந்து கோர்த்துருக்காங்க. இதுவுமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னா ஆர்டர் கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு தருவோம். அதுமாதிரி அதுலேயே வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்த மாலையிலேயே இது கொஞ்சம் சின்ன சைஸு. இதுவுமே பஞ்சலோகத்தில் பண்ணது, கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கிறதுனால இதை நம்ம சாமிக்கோ அல்லது நம்ம யூஸ் பண்ணுறோன்னாலும் போட்டுட்டு அந்த வேர்வை தண்ணியை தொடச்சி பத்திரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நாளுக்கு ரொம்ப அழகாக வரும். ஏன்னா எல்லாமே இது வந்து பஞ்சலோகத்தில் செஞ்சு கோல்டு பாலிஷ் பண்ணது. இது போன பதிவுலையும் காட்டிருந்தோம், நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க ருத்ராட்சத்தில் பஞ்சலோக கப்பு கட்டி குட்டியாக இருக்கக்கூடியது. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த பஞ்சலோக டாலர் மினியேச்சர் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அலங்கார சாமி அலங்காரத்துக்காகவும் நம்மளுடைய சிவாச்சாரியர்கள் அணிஞ்சிக்கிற மாதிரியான மாலைகள் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்லேயே செக் பண்ணலாம். அல்லது நீங்கள் இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்பலாம். ரொம்பவே வித்தியாசமான பொருட்கள் உங்களுக்கு வந்து இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நம்மளுக்கு அவைலபிள் இருந்தால் இமிடியேட்டாக கொடுத்துருவோம். அப்படி அவைலபிள் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வித்தின் 10 days அதை ரெடி பண்ணியும் கொடுத்துருவோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.